Hi students, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து work. So இது வந்து 11th standard ஓட டாபிக் இது. யூனிட் நம்பர் 4 இருக்குலையா? அதனால work, energy, power. அதுல first topic work நம்ம பார்க்கலாம். So work ஓட definition என்னன்னு பார்த்தோம்னா the force applied on the body, the displacement on it. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம்? force apply பண்றப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா displacement ஆகும். அதுதான் அது work. ओकेवा फॉर एग्जांपल இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த பாயிண்ட் தான் எண்டிங் ஓகேவா நான் என்ன பண்றேன் இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் எந்த டைரக்ஷன் அப்ளை பண்ற பாருங்க இந்த டைரக்ஷன் அப்ப நான் இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப இது என்ன ஆகுது ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகுது அப்ப இங்க இருந்து இங்க வந்திருக்கு ஓகேவா அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிருக்குலையா இதுதான் நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் ஓட டைரக்ஷனுக்கு நாம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கு சேமா இருக்கு ஓகே சோ எப்படின்னு பார்க்கலாம் அப்ப நான் என்ன பண்றேன் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இந்த ஆப்ஜெக்ட்னால ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க வருது அப்ப இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து ds ஓகேவா அப்ப இதோட வர்க் ஓட ஃபார்முலா பார்த்தோம்னா the work ஓட ஃபார்முலா the work equal to the f vector dot ds vector okay அப்ப f vector na force ds na displacements அப்ப force into displacement okay va அப்ப இது dot product அப்ப scalar product இது dot product na artham scalar product this is a scalar quantity okay va அப்ப scalar quantity na enna adu nam unit 2 la paathirupom they have only magnitude they have no direction aduk direction illa magnitude mattum dhaan irukku appdinte அப்ப நான் என்ன பண்றேன்னா பாருங்க இப்ப और बॉक्स मारे और सोर्स देयर इज अ बॉक्स इन द बॉक्स नाम என்ன பண்றோம் ஒரு த்ரெட்டால என்ன பண்றோம் இழுக்குறோம் ஒரு பைய வந்து இழுக்குறோம் ஓகேவா அப்ப சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் அந்த த்ரெட்டை இப்படி இழுப்போம் இப்படி பிடிச்சிட்டு இழுப்போம்லையா அப்ப என்ன ஆகுது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி தான் மூவ் ஆகுது ஆனா ஃபோர்ஸ் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன் இந்த டைரக்ஷனா இருக்கு அப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க வருதுப்பா ஓகேவா அப்ப இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்குலையா அதுதான் ds அப்ப சம் ஆங்கிள் உருவாதுல that is a theta அப்ப இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா the w equal to formula the f into ds cos theta வெக்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணிடணும் அப்ப இங்க ஆங்கிள் வந்து cosல வருது அப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியலையா ஸ்கேலாரோட ஃபார்முலா என்ன ab equal to formula என்ன or a dot b equal to ab cos theta ab cos theta second lesson la paathirukom dot product idu okay va same formula parunga a ku badala na irukku f force b ku badala na irukku ds displacement angle okay va appa inda formula oda unit kandupidikalam appo unit enna idukku work oda unit enna force force oda unit enna newton displacement oda unit enna meter appo newton meter or இன்னொரு விதமா சொல்லலாம் நியூட்டன்னா என்ன kg மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டு மீட்டர் ஓகேவா நியூட்டன்னா ஃபோர்ஸ் F = ma m அண்ணா kg அக்ஸலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டு மீட்டர் தேர்ஃபோர் kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 this is a unit ஓகேவா சோ இது யார் கண்டுபிடிச்சதுன்னா ஒரு சயின்டிஸ்ட் சோ அதனால சயின்டிஸ்டோட நேம் தான் நமக்கு யூனிட் ஜூல் For joule unit எழுதுறப்ப first letter என்ன எழுதணும் small letter ஓகேவா J but symbol is capital J joule இதோட dimension formula பாருங்க this is a dimension formula ஓகேவா இதுதான் நமக்கு dimension formula this is a dimension formula ஓகேவா kg அப்படின்றப்ப mass m ன்றப்ப meter length L square s ன்றப்ப time t power minus this is a dimension formula ஓகேவா அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் वर्क ओड यूनिट கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் அதோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப வர்க் பார்த்தோம்னா இங்க என்னடா characteristics இருக்கு சப்போஸ் இப்ப ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது when the force is 0 what is the work அப்ப ஃபோர்ஸ் 0 ஆனா வர்க் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப when the force is 0 ஓகேவா அப்ப when the force is 0 ன்றப்ப f equal to 0 அப்ப f equal to 0 னு அப்ளை பண்ணோமா இந்த ஃபார்முலால இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் நம்பர் 1 னு எடுத்துக்கலாம் அப்ப என்ன வரும் w equal to f ஓட வேல்யூ 0 into ds cos θ ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? The double equal to 0. 0 into anything 0. எப்போ இது உருவாகும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, இதுதான் ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் ஹரிசான்டிக்கல் இல்லாம ஸ்லோப்பா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஃபிரிக்ஷனே இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐடியல் சுச்சுவேஷனில் அது வரும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு என்ன இல்லை, ஃபிரிக்ஷனே இல்லை. நான் இதுக்கு ஃபோர்ஸே கொடுக்கல, பட் இப்படி வச்சிட்டேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் கொடுக்காமலே இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா? அப்போ இங்கே நடந்த ஒர்க் டன் வந்து ஜீரோ. எப்போ ஃப்ரிக்ஷன் இல்லையேனா, ஓகேவா? இஸ் நோ ஃப்ரிக்ஷன் கன்சிடர். அப்போ ஒர்க் வந்து ஜீரோவாக மாறும். இப்போ ஃபோர்ஸ் ஜீரோனா ஒர்க் ஜீரோ. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, when the displacement is ஜீரோ. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும்? அப்பயும் பார்த்தோம்னா ஒர்க் the f into ds இல்லையா? ds ஓட வேல்யூ ஜீரோ. ds ஓட வேல்யூ வந்து ஜீரோ. அப்போ என்ன ஆகும்? அப்பயும் பார்த்தோம்னா ஒர்க் என்ன ஆகும்? ஜீரோ ஆகும். எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஆகும்? நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் அ வால். இந்த வாலில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், பட் இந்த போர்டோ இந்த வால் என்ன ஆகலை, மூவ் ஆகலை. சரியா? அப்போ ஏன் மூவ் ஆகலை? நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால் இங்கே எந்த விதமான டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆகலை. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோனால இங்கே நடந்த ஒர்க் டன் வந்து ஜீரோ. நெக்ஸ்ட்டு, ஃபோர்ஸும் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? இதுதான் ஒரு சோர்ஸ். இந்த சோர்ஸை நான் இப்படி கொண்டு போகிறேன். ஓகேவா? அப்போ நடந்த ஒர்க் டன் ஜீரோ. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்த்தோட சர்ஃபேஸுக்கு ஓகேவா ஈக்குவலாக போகுது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு அகைனஸ்டாக இருக்கு இல்லையா, நார்மல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? அப்போர்டாக இருக்குது. நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அப்போர்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு இங்கே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலர். எப்படின்னு பாருங்கள். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்ஸை கொண்டு போகிறார். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே உருவாகிற ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. அப்போ ரெண்டுமே எவ்வளோ ஆங்கிள்? 90 டிகிரி. ஓகேவா? அப்போ 90 டிகிரியாக இருந்தால் என்னப்பா ஃபார்முலா பாருங்கள். தி டபிள்யூ ஈக்குவல் டு தி எஃப் இன்டு டிஎஸ் காஸ் 90 டிகிரி. டீட்டாக்கு பதில் என்ன பண்ணும்? 90 டிகிரி. காஸ் 90யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒர்க் டன் இஸ் ஜீரோ. ஒரு சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸில் பார்த்தோம்னா, சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப அங்கே நடந்த ஒர்க் டன் ஜீரோ. எப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே உருவாகிற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனாக இருக்குது. இங்கே இங்கே அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு இங்கே நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா 90 டிகிரி இஸ் அ பர்பெண்டிகுலர். அப்போ இங்கே நடந்த ஒர்க் டனும் ஜீரோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ ஃபோர்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட்டாக இருக்கனால ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்கும். அப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார். ஓகேவா? அவர் கிக் பண்ணுறார். இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் கிக் பண்ணுறப்ப கோல் கீப்பர் என்ன பண்ணுவார்? அந்த ஃபுட்பாலை என்ன பண்ணுவார்? ஸ்டாப் பண்ணுவார். அப்போ அந்த பால் இப்படி வந்துகிட்டே இருக்குது. அந்த பாலை நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாப் பண்ணோம். அப்போ கீப்பர் என்ன பண்ணணும்? இப்படி ஸ்டாப் பண்ணோம். அப்போ அந்த பால் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறப்ப அந்த பால் என்ன ஆகும்? நம்மளுக்கு பின்னாடி தள்ளும். ஓகேவா? அப்போ அந்த பால் கொடுக்குற டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷனாக இருக்குது. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ கொடுக்குற ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா? எப்படி? ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இப்படியாக இருக்குது. அந்த பால் வந்து இந்த பக்கமாக மூவ் ஆகுது. அப்போ டோட்டல் டிகிரி பார்த்தோம்னா 180 டிகிரி. அப்போ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா சேம். டபிள்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா தி எஃப் இன்டு டிஎஸ் காஸ் 180 டிகிரி. அப்போ காஸ் 180 டிகிரி பாருங்க எவ்வளோப்பா? காஸ் 180 டிகிரி ஈக்குவல் டு -1. தேர்ஃபோர் ஃபார்முலா த டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் இன்டு டிஎஸ். அப்போ என்ன ஆகிடுச்சிங்க? நெகட்டிவ். இப்போ ஒர்க் டன் என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. ஓகேவா? ஒர்க் டன் என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். ஒர்க் டன் வந்து நெகட்டிவில் இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும், ஜீரோவில் இருக்கும். ஸோ எப்போன்னு பார்க்கலாம், எந்த ஆங்கிள்னு பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே? அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு ஒர்க்கோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? டபிள்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நான் கொஞ்சம் மேலே எழுதுறேன். டபிள்யூ ஈக்குவல் ஃபார்முலா எஃப் இன்டு டிஎஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன ஆகும்? ஒர்க் வந்து இங்கே ஒர்க் என்னவாக இருக்கும்? இங்கே பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். cos 0 equal to 1 தானே, cos 0 equal to 1. அப்போ 1 into f into ds equal to f into ds. அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் theta equal to, இப்படி எடுத்துக்கலாம், theta equal to is greater than 0 but is less than 90. Okay, greater than 0 but less than 90. எப்படி பா, ஒரு ஆப்ஜெக்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட், this is a force. Force on displacement to angle இருக்கு. 90 டிகிரி விட இது கம்மி தான். அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஒர்க் இங்கேயும் பார்த்தோம்னா ஒர்க் என்ன வரும்? பாசிட்டிவ் தான். என்ன வரும்? பாசிட்டிவ். ஓகேவா? சப்போஸ் தேட் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, எக்ஸாக்டாக 90 டிகிரி. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஓகேவா ஃபோர்ஸும் எவ்வளோ டிகிரி இருக்குது? 90 டிகிரி. அப்போ ஒர்க் டன் வந்து என்ன வரும்? 0. எப்படி 0 ஆகும்? 19 போட்டால் இங்கே ஆன்சர் என்ன வரும்? 0 தானே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட்டு, தீட்டா வந்து 90 விட கிரேட்டராக இருக்குது பட் 180 விட ஸ்மாலாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு பாருங்கள், ஆங்கிள் இந்த டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா? இது ஃபோர்ஸ், இது இது வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் 90 இஸ் லெஸ் தென் 180. அப்போ இங்கே பார்த்தோன்னா ஒர்க் டன் என்ன வரும்? நெகட்டிவ்னு வரும். ஓகேவா? லாஸ்ட் ஒன், இப்போ தீட்டா ஈக்குவல் டு எக்ஸாக்ட் 180 டிகிரி. ஓகேவா? அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரேஷனாக இருக்குது 180 டிகிரி. அப்படின்னா வரும் இந்த டபிள்யூ ஈக்குவல் டு நெகட்டிவ் தான் இருக்கும். நெகட்டிவில் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். நெகட்டிவில் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் அ ஒர்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய்.